ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்றைக்கி உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து ஃபாஸ்ட் ஆக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஹேர் க்ரோத் டானிக்கை வந்து நீங்கள் ஹேருக்கு வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேர் வந்து ஸ்ட்ராங்காகவும் லாங்காகவும் திக்காகவும் க்ரோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹேர் ஃபாலும் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடுப்பில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நான் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேர் ஃபாலை வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் க்ரோத்தையும் நல்லாவே ப்ரொமோட் பண்ணும். மூணாவதாக நான் என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெல்லிக்காய் பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா, நம்ம வந்து நெல்லிக்காய் பொடி வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியோட கலர் வந்து நல்லா வந்து சேஞ்ச் ஆகிடும். நெல்லிக்காய் பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து நல்லாவே ப்ரொமோட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் ஃபாலையுமே கண்ட்ரோல் ஆகும். ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள், ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து பாயில் ஆகட்டும். இந்த டானிக்கை வந்து நம்ம ரெகுலராக வந்து ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து ஸ்ட்ராங்காகவும் லாங்காகவும் திக்காகவும் க்ரோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் ஃபாலும் நல்லா வந்து கண்ட்ரோல் ஆகும். ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெந்தயம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மேலே எலும்பி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தண்ணி மட்டும்தான் நம்ம ஹேருக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து இதை வந்து நான் வடிகட்டிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துருக்கேன். அதில் வந்து அந்த வாட்டரை வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஸ்ப்ரே பாட்டில் ஃபுல்லாக வந்து ஊற்றிக்கிறேன். இந்த டானிக்கை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீக்லி ட்வைஸ் வந்து ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 30 டேஸ்லேயே வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.